இதற்கு முன்பு தேவஸ்திரளியுடைய முகங்க முகாம்போஜம் இருக்க தாமரை மலர்கள் அதாவது முகங்களாகிற தாமரை மலர்கள் அவைகள் சந்திரனாலே மலர செய்யப்பட்டது என்று வேடிக்கையாக பேசினார். இப்பொழுது முனிவர்களுடைய மனத்தாமரை சந்திரனாலே மலர செய்யப்படுகிறது என்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ பெருமாளுக்கு உற்சவம் மலர் திட்டுல நடந்தது, மலர் திட்டுல ஆகிட்டு இருந்தார். நீ என்ன பண்ற பாதுகா தேவி, பெருமாள் வாசிக்கிறதுக்கு கூட உரிய உயர்ந்த இடங்களெல்லாம் தேடி பெருமாள் வாசத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீ பண்ற, முன்னேற்பாடுகளை பண்ற, தெரிஞ்சா காவேரியில அங்கே எழுந்துடுவதற்காக அங்கே காவேரி எல்லாம் தங்கமயம் ஆக்கி அதுல பெருமாள் எழுந்துடும்படியாக பண்ண. இப்பொழுது பெருமாள் அங்கிருந்து காவேரி கரை வழியாக மண்டபத்தில் எழுந்துள்ளார். அப்பொழுது காவேரி கரையில் முனிவர்கள் நினைவு கொண்டது, முனிவருடைய மனதெல்லாம் மனத்தாமரை இருக்க அவைகளை மகர செய்து என்ன அதுல பிராட்டியோடு கூட நெய்பெருமானே நீ எழுந்துடும்படியாக பண்ணுகிறாய். பிராட்டி எங்க இருப்பா, தாமரையில கலட்டிருப்பா, அதனால பிராட்டியும் சுகமாக வரும்படியாக மனத்தாமரையை வளரச் செய்தாலும் இங்கேயும் முனிவருடைய மனத்தாமரைய சந்திரனாகிற ஒளியினால நிலவுனால வளர செய்தால் என்று பேசுகிறார். இங்கேயும் சந்திரனாக சமத்துக்கு தங்கம் அர்த்தம் வச்சுக்கிட்டா பாதியுடைய தங்க ஒளியினாலே என்று இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சித்திரம் சரோஜ நிலையா சைதஸ்ய சௌரேஹே வாசோஜிதானி சரணாவணி சமிதோ. சரணாவணி எம்பெருமான் பாதிகையை காக்கும் திருவடி இருக்க முடியாத பாதுகா தேவியே சரோஜா நிலைய சைதஸ்ய சரோஜா நிலையம் தாமரைத்தாவல தாமரை பூவிலே எப்பொழுதும் வாசம் பண்ண முடியாம மகாலட்சுமி அவளோடு கூடின சௌரேகே ரங்கநாதனுக்கு என்ன பண்ற வாசோஜிதானி எம்பெருமான் வாசம் பண்ணதற்கு தகுந்த இடங்களா பார்த்து அதை முன்னேற்பாடு பண்றேன். ஒருத்தர் போய் ஒரு இடத்துல தங்கறதுன்னா அதுக்கு மேல அந்த இடத்த கூட்டி இட்டி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல எழுந்து தங்கறதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறமோ இல்லையோ, அது மாதிரி பெருமாள் எழுந்துள்ள இடங்களை எல்லாம் அழகுபடுத்தி அந்த இடத்துல பெருமாள் எழுந்துடும்படியாக நீ பண்ணுகின்றாய். அப்படி பண்ணுகின்ற காலத்துல இப்போ காவிரி கரை வந்தா முனிவர்கள் எல்லாம் வந்தது, முனிவர்கள்லாம் கரையில வசிக்கக்கூடியதான முனிவர்கள் ஜெபம் பண்ணுகின்ற முனிவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாதமுனி யாமனமுனி ராமானுஜமுனி போன்ற முனிவர்கள் இருக்காளே, இவர்களுடைய முனிவர்களுடைய இதய தாமரையும் நீ மலர செய்யறான். அதாவது ஆரம்பத்துல நம்மாழ்வார் என்ன பண்ணா, இந்த சம்ஸ்கிருத வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் எல்லாரும் தயங்கி பெருமாளையே விட்டுட்டு இருந்த காலத்துல அவரவர்கள் சொந்தமான குடும்பத்திலேயே பாசத்தோடு இருந்து பெருமாளை நினைக்காம இருந்த காலத்துல நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவானா, திருவாயு வழியாகிற அழகான பாசுரங்களை ஏற்றி வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெளிவாக எல்லாருக்கும் செய்யும்படி செய்து எல்லோரும் எம்பெருமானை மனதிலே தியானம் பண்ண முடியாத பண்ணாராம் அது சடகோபமணிகள். அதனால் அப்பேற்பட்ட முனிவர்களுடைய மனசை நீ விருப்பமாக பண்ணினாய். சஞ்சோ விகாசம் உபயாந்தி சமாதி பாஜாம் ராம காவேரி கரையில் யாரால் சமாதி பண்றாரோ அப்படின்னா பகவானே தியானம் பண்ணுகின்றார்களோ அப்பேற்பட்ட முனிவர்கள் இருக்கார்களே அவர்களுடைய மனசெல்லாம் நீ என்ன பண்ண, மனச பங்கஜானி மனசாகர தாமரைய நீ என்ன பண்ண, சந்திராதபேனா தங்கத்தினுடைய ஒளினாலே சந்திரனா தங்கம் ஒரு அர்த்தம், அதனால பாதுகையில தங்கம் இருக்கோ இல்லையா அந்த தங்கத்தினுடைய ஒளியினால அந்த தாமரை மலர்களை மரபை செய்து அவளுடைய மலர் தாமரைகள பிராட்டியோடு கூட ரங்கநாதன் இருந்து இருக்க முடியாத நீ பண்ணினாய். இந்த தாத்பரியம் முனிவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பிராட்டியோடு ரங்கநாயகியோடு கூடின ரங்கநாதன மனசுல தியானம் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிறத அந்த இடத்த பாதுகா தேவி அங்க பெருமாள் எழுந்துள்ளதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணியது போலவும் அவருடைய மனத்தாமலையை மகனை செய்து அழகுபடுத்தி அதுல பெருமாள் தார் எழுந்திருக்க முடியாத பண்ணியது போலவும் சமக்காரமாக அவர் நிற்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ஸ்வையேவ பாதம் அதிரோப்பிய நவம் பிரவாகம் நாசே பதாவனி நிஷாமயிதம் பிரவருத்தே ஆத்மீய காஞ்சனருஜா பவதி விதத்தே ஹேமாரவிந்த பரிதாமிக ஹேம சிந்தும். ஸ்லோகம் 741. ஸ்வையேவ பாதம் அதிரோப்பிய நவம் பிரவாகம் நாசே பதாவனி
निशामयितुं प्रवृत्ते आत्मीय कांचन रुजा भवती विसत्ते हेमारविंद भरितहामिव हेमसिंधुम। போன ஸ்லோகத்துல முனிவர்களுடைய மகன்களாக தாமரை மலர்களை மலரச் செய்தால், தாமரை மொட்டுகளை மலரச் செய்தால் என்று பேசியாச்சு. இந்த ஸ்லோகத்துல தாமரைகளை மலர்த்துவது மாத்திரமல்ல, விகசிக்க முடியாத பூக்க முடியாத செய்வது மாத்திரமல்ல, பாதுகா தேவி அதை மாத்திரம் செய்யல, என்ன தாமரை மலர்களையே நிறைய தோற்றுவிக்கிறாய், உண்டு பண்ணுகிறாய் என்று பேசுகிறா இந்த ஸ்லோகத்துல. எப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்கோப்பிய நவம் பிரவாகம் நிஷாமயிதும் பிரவருத்தே. பதினெட்டாம் பேர் ஆடி பதினெட்டுக்கு அம்மா மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருளி காவேரியை கடாட்சிக்கிற வழக்கம். ஆக அப்போ புது பிரவாகம் வந்திருக்கும். அந்த புது பிரவாகத்தை கடாட்சிக்கணுங்கிற ஆசையினால எம்பெருமான் எழுறார். எப்படி எழுதுறார் அப்படின்னா, தொய்யேவ உன்மீது திருவடியை வச்சுட்டு தான் எழுதுறார். அதாவது மற்ற வாகனங்களுக்கு எருட வாகனமோ மற்ற வாகனமோ வாகனங்கள்ல எழுதுறதில்ல, பின்ன தோழித்தனியாவில் உன்மீது திருவடியை வைத்து கொண்டு அம்மா மண்டபத்துக்கு எழுந்துள்ளி காவேரியை கடாட்சிக்கிறார். அப்படி கடாட்சிக்கிற காலத்துல ஆத்மீய காஞ்சனபுஜா பவதி விதத்தே ஹேமாரவிந்த பரிதா ஹேமசிந்தும். ஹேமசிந்து அப்படின்னாக்க தங்க நிதி, பொன்னியாறு, காவேரி. அந்த காவேரிய என்ன பண்ணா, நீ நிறைய தாமரை பூக்கள் பூத்தா பூத்திருக்க முடியாத பண்ணிவிட்டு பெருமாள் கடாட்சிக்க பெருமாள் கடாட்சிக்கணுமேங்கிறதுக்காக. எப்படி ஆத்மீய காஞ்சாருஜா உங்ககிட்ட தான் தங்கம் இருக்கேன், இந்த தங்கத்தினுடைய ஒளியை வீசினேன், தங்கத்தினுடைய ஒளி இவங்க காவேரி இடத்துல வீச உடனே அது எங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிறைய நெருக்கமா தாமரை பூ பூத்தாக்க எப்படி இருக்கும், தங்கத்தினுடைய ஒளி பரவினது மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால தங்கத்தின் ஒளியினால நிறைய தாமரை பூர்கள் மலர்ந்து இருக்கும்படியாக பொன்னி ஆற்றை காவேரி ஆற்றை நீ பண்ணி அதை எம்பெருமான் ரங்கநாதன் கடாட்சிக்க முடியாத பண்ணி வச்சாய். ஆக நீ தாமரை மலர்களை மலர்த்தது மாத்திரமல்ல, தாமரை மலர்களை உண்டு பண்ணவும் தோற்றுவிக்கவும் செய்கின்றாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். விஹரதி புலினேஷு தொத்சகே ரங்கநாதே கனகசரிதியம் தே பாதுகே ஹேமதாம்னா வஹதி சரிலகேளி ஸ்ரஸ்த தோளாவரோத ஸ்தன கலச ஹரித்ரா பங்க பிங்காம் அவஸ்தாம். ஸ்லோகம் 742. விஹரதி புலினேஷு தொத்சகே ரங்கநாதே கனகசரிதியம் தே பாதுகே ஹேமதாம்னா வகதி சரில கேளி ஸ்ரஸ்த தோளாவரோத ஸ்தன கலச ஹரித்ரா பங்க பிங்காம் அவஸ்தாம். மழைக்காலம் போன ஒருபாடு காவேரியில திட்டுக்கள் இருக்கும், ஜலம் ரொம்ப குறவாக போகும். அப்படி போற காலத்துல எம்பெருமான் அங்கே உற்சவத்திற்காக அம்மா மண்டபத்துக்கு எழுந்துள்ளி காவேரியிலே சஞ்சரிப்பார். வைதேந்திர மோட்சம் இது மாதிரி உற்சவங்கள்லாம் வரைச்ச காவேரியிலேயே எழுந்துள்ளி சஞ்சரிப்பார் ரங்கநாதன். அப்படி விகரதி புலினேஷு தொத்சகே ரங்கநாதே, தொத்சகே ரங்கநாதே உன்னோடு கூடின ரங்கநாதன் காவேரி திட்டுகள்ல நடமாடும் பொழுது கனகசரிதி அந்தே பாதுகே ஹேமதாம்னாம். அப்போ காவேரியில கொஞ்சமா ஜலம் போயிட்டு இருக்கும். அந்த ஜலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல தங்கத்துடைய ஒளியெல்லாம் நிறைய விடறது அந்த தீர்த்தத்தின் பேர்ல. அந்த தீர்த்தத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, மஞ்சள் நிறமா தெரியுது கொஞ்சம். ஆக ஓரளவு அதிக மஞ்சள் இல்லாமல் மஞ்சள் நிறம் இதில் படிந்திருக்கிறதாக தெரியுது அப்படின்னு சாதித்தான். இந்த மஞ்சள் நிறம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வரதி சலில கேளி சத்த சோழா அவரோத சன கலச ஹரித்ரா பங்கம் லிங்காம் அவஸ்தாம். அதுல ஸ்திரீகள்லாம் நிறைய சோழ தேசத்து ஸ்திரீகள்லாம் வந்து அங்கே தினந்தோறும் நிறைய பேர் சாமாடுறாங்க. தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் காவேரி கரையில் ஸ்ரீரங்கத்தில் குடியிருக்குமே நம்மளாம் பாக்கியம் பெற்றோம் என்று நாலு மணிலேருந்து ஆரம்பித்து ஸ்திரீகள்லாம் போய் காவேரியில் தீர்ச்சாமல்ட்டு வருவா, அப்புறம் புருஷாலும் தீர்ச்சாமல்ட்டு வருவா. இது மாதிரி கூட்டம் கூட்டமாக காவேரியில் பெண்கள்லாம் தீர்ச்சாமாடுவாங்க. அதே மாதிரி
சோழ நாடு காலத்துல சோழ நாட்டு ஸ்திரீகள் கிளவியார் அவருடைய அந்தபுர ஸ்திரீகள் அவர்களெல்லாம் வந்து இங்க குளிப்பான். அல்லது எம்பெருமானுடைய தேவிமார்கள் ஆண்டாள் போன்றவர்கள் அவரெல்லாம் கூட அங்க வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக பெண்கள் ஸ்நானம் பண்ணுகின்ற காலத்துல என்னவா உடம்புல நிறைய அந்த காலத்துல மஞ்சளை பூசிக்கொண்டு குளிப்பார்கள். ஆக மஞ்சளை பூசிக்கொண்டு குளித்தால் அந்த மஞ்சள் நிறம் மஞ்சள் எல்லாம் கரைந்து குறைந்த ஜலமான அப்படின்னால அதுல கரைஞ்சு ஓடுகிற போது ஒரு மஞ்சள் ஒரு மஞ்சளான பழுப்பு நிறத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக நீ போய் சேவிக்கிற காலத்துல அந்த நிறத்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா கவி பாலியினுடைய தங்க நரம்பு இருக்கோ இல்லையோ இது அங்க வீசி அந்த மஞ்சள் நரமும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு நிறத்தை அழகான நிறத்தை கொடுக்கிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. சுரபி நிகமகந்தாம் சௌமிய பத்மாகரஸ்தாம் கனகமலினி கமலினி பிரேட்சசே பாதிகேத்வம் பிரமரை வசதாத்வாம் பிராப்த நானாவிஹாரஹாம் சதமகமணி நீலஹாம் சேவதே சாங்கதன்வாம். ஸ்லோகம் 743. சுரபி நிகமகந்தா சௌமிய பத்மாகரஸ்தா கனக கமலினி பிரேட்சசே பாதுகேத்வம் பிரமரை வசதாத்வாம் பிராப்த நானாவிஹாரஹாம் சதமகமணி நீலஹாம் சேவதே சாங்கதன்வாம். இந்த ஸ்லோகத்துல கனக கமலினி பிரேட்சசே பாதுகேத்வம் பாதுகாதேவி நீ ஒரு தாமரை கொடி போல காட்சி அளிக்கிறாய் அப்படின்னார். தாமரை கொடியா இருந்தா அது எப்படி இருக்கும்? ஒரு பூ பூத்து இருக்கும், நல்ல வாசனை எல்லாம் அடிக்கும் இல்லையா? அத மாதிரி நீ இருக்க எப்படின்னு கேட்டா சுரபி நிகமகந்தா. சுரபின்னா நல்ல வாசனை, வாசனையுடைய நிகமகந்தா வாசனையாகிற வேத மனம் நிரம்பி இருக்கு உன்னிடத்துல. ஆக வேத பிரதிபாத்தியமாக பாதுகாதீங்க இருக்க அப்படின்னால வேத மனம் வீசுகிறது. சுரபி நிகமகந்தா அல்லது நிகமம் சொன்னா நகரத்துக்கும் பேரு. அதனால வாசனையுடைய நகரத்தினுடைய கந்தத்தை நகரத்துல எல்லாரும் வாசனை பூசிக்கொண்டு போவார்கள். நகரத்திலேயே ஒரு நல்ல வாசனை வீசும் இல்லையா நல்ல இடங்கள்ல. அது மாதிரி நகரத்தினுடைய அப்பேற்ற கந்தத்தில் மனத்தை உடையவளாக நீ இருக்காய். சௌமிய பத்மாகரஸ்தான் தாமரை கொடியில் தாமரை பொருட்கள்யாம் அந்த கொடியோட எடுத்து கையில வச்சுருப்பா பத்மா பத்மஹஸ்தையா இருப்பா அது பிராக்கி இல்லையா. சௌமிய பத்மாகரஸ்தான் சௌமியன அழகான பத்மா பிராட்டியினுடைய கர கையத்துல சா இருக்கிறவள் நீ பிராட்டியினுடைய கையில நீ இருக்கின்றாய் தாமரை கொடியா போயிட்டு அப்படின்னால தெரிஞ்சா. அல்லது சௌமிய பத்மாகரஸ்தான் சௌமிய அழகான சௌமியனா சோம சம்பந்தமான சந்திரன் சம்பந்தமான பத்மாகரம்னாக்க சந்திர புஷ்கரணி தெரிஞ்சா. அந்த சந்திர புஷ்கரணி இல்லை நீ சந்திர புஷ்கரணி கரையிலையும் பெருமாள் ஏற்றத்தினால சந்திர புஷ்கரணி கரையில நீ இருக்க அப்படின்னு சொல்ற அப்படியும் இருக்கு. அப்பேற்பட்ட கனக கமலின் தங்கத்தாமரையினுடைய கொடி போல நீ இருக்கின்றாய் அப்படின்னா. அப்போ இவ தங்க தாமரை கையில தாமரை பூவா இருக்காள் பாதுகா தேவி. அதுல வந்து என்ன பண்ணும் இப்போ தாமரை பூனா வண்டுகள்லாம் வந்து மயிக்கும். அந்த இடத்துல பெருமாள் இப்ப பார்த்தாலும் பாதுகையை விடாமலே வச்சுட்டு மலர் திட்டுல விழாவிடார். அது எப்படி இருக்குன்னு கேட்டார் பிரம்மை வசதாத்வம் பிராப்த நானாவிஹாரஹாம் சதமகமணி நீலஹா சேவகே சாங்கதன்வாம். சாங்கத்து கையிலேந்திய ரங்கநாதன் எப்படி இருக்கான்? சதமகமணி நீலா இந்திரநீலக்கல் போல நீளமாக இருக்கான். அது கரியதாக இருக்கிறதுனால வண்டு போல இருக்கு. அதனால வண்டு என்ன பண்ணும்? தாமரை பூவில சுத்தி சுத்தி வரும், அங்கேயும் இங்கேயும் போகும், மறுபடியும் தாமரை பூல உட்காரும், தேனை பருகும், மறுபடியும் வெளியில சுத்தம் அப்படி வரும். அது போல பெருமாள் என்ன பண்றார் பாதியை போட்டுக்கொண்டு அந்த மலர் தட்டுகளை அங்கும் இங்குமாக உலாத்துகிறார். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க வண்டானது தாமரை பூல ஓடி ஆடி விளையாடி எப்படி தேனை பருகுமோ அதே மாதிரி பாதுகாதியை விடாமல் அவளோட சேர்ந்து ரங்கநாதன் மணல் திட்டுகள் விளையாடுகிறாரோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. கனக ருச்சிரவரன் நாம் பாதுகே சஹ்ய சிந்து சியமிவ மகனீயாம் சிந்துராஜஸ்ய பத்னி ஸ்வயமிஹ சவிதஸ்தா சௌமிய ஜாமாத்ரியுக்தா உபஜரதீரசேன
ஸ்வாம் அபத்யாபிமானாது. ஸ்லோகம் 744. கனக விஜயவர்ணாம் பாதுகே சஹ்ய சிந்து சீயமிய மகனீயாம் சிந்துராஜஸ்ய பத்னி ஸ்வயமிக சவிதஸ்தாம் சௌமிய ஜாமாத்ரியுக்தாம் உபஜரஜிரசேன ஸ்வாம் அபத்யாபிமானாது. சஹ்ய சிந்துகு, சஹ்ய மலையிலேருந்து உண்டான சிந்துனா நதி, அவள் எப்பேற்பட்டவள், சிந்துராஜஸ்ய பத்னி, இந்த சமுத்திரராஜனுடைய பத்னி. கவிகள் என்ன வழி பண்ணிக்கிற வழக்கம் கேட்டா, நதிகளெல்லாம் என்ன பண்றது, எல்லாம் சமுத்திரத்துல போய் விடுறது. ஆக நதிகளெல்லாம் பெண்களாகவும் என்ன சமுத்திரராஜனை ஆணாகவும் வர்ணிப்பான். அப்போ ஆணாகிய சமுத்திரராஜனுக்கு பத்னிமார்கள் நதிகள் எல்லாம். அதனால காவேரி தாயார் ஆறு சிந்துராஜஸ்ய பத்னி, என்ன சமுத்திரராஜனுடைய பத்னி. அப்படி பத்னியான காவேரி தாயார் அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, துவாம் உபஜரதிரசேன துவாம் அவத்யாபிமானாது. இப்ப பாதுகாதேவி எப்படி ஆனால் தன் பெண்ண தன் மாப்பிள்ளைய உபஜரிப்பாளோ ஒரு தாயார், அதே மாதிரி காவேரி தாயார் மகாலட்சுமியும் தன் பெண்ணான மகாலட்சுமியும் ரங்கநாதனையும் உபஜரிப்பது போல உன்னையும் உபஜரிக்கிறாள். ஆக உன்னை என்ன பண்றா அப்படின்னா, துவாம் அபத்யாபிமானாது. மகாலட்சுமி எப்படி தன்னுடைய பெண்ணோ அது மாதிரி பாதுகாதேவியும் தன் பெண்ணாகவே கருதுகிறாள் அப்படின்னா. நீ எப்படி இருக்க கனகருஜரவர்ணாம், நீ உன்னிடத்துல வைக்கப்பட்ட நிறைய தங்கம் இருக்கிறதுனால, உங்ககிட்ட தங்கத்தினாலே நீ பூசப்பட்டிருக்கிறதுனால, கனக ருஜரவர்ணாம் தங்கத்தினால அழகான நிறத்தை உடையவளாக இருக்கேன், அல்லது தங்கம் போன்ற அழகான நிறத்தை உடையவளாக நீ இருக்க. இன்னும் எப்படி இருக்க சௌமிய ஜாமாதிரியுக்தாம், இந்த மகாலட்சுமி எப்படி இருக்கா சௌமிய ஜாமாத்தான அழகமானவாளன்னு இருக்கும். ரங்கநாதனுக்கு பேரு, ரங்கநாதனோட மகாலட்சுமி கூடி இருக்கா அப்படின்னு அர்த்தம். சௌமியன்னா அழகான ஜாமாத்தான மாப்பிள்ளைன்னு அர்த்தம், அழகான மாப்பிள்ளையோட கூடி இருக்கா. நீ எப்படி இருக்க எப்போதும் எம்பெருமான் திருவிடியே இருக்க, ஆகினால அழகமானவாளனோடு நீ கூடவே இருக்க. சௌமிய ஜாமாத்திரி யுக்தான் அழகமானவாளனோடு அல்லது மாப்பிள்ளையோடு கூடி இருக்கும்படியான உன்னை துவாம் அபத்யாபிதா உபஜாரால் அபிமானாது, தன்னுடைய பெண்ணுங்கிற அபிமானத்தினால உன்னை உபஜரதி உபஜரிக்கிறாள் அப்படின்னார். அந்த உபஜரிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கா காவேரி தாயார் அப்படின்னு கேட்டவனாக்க, தன் பெண்ணையும் மாப்பிள்ளையும் உபஜரிப்பதற்காக இந்த ஸ்ரீரங்கத்திலேயே பக்கத்துல வந்து ஓடுறா காவேரி தாயார் இல்லையா. ஸ்வயம் இக இந்த ஸ்ரீரங்கத்திலேயே தானே இங்க வந்துட்டு சவிதஸ்தா மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் வந்து இருந்துட்டு அப்பப்போ அடிக்கடி உபச்சாரம் பண்றா. எப்படி உபச்சாரம் பண்றா அப்படி கேட்டவனாக்க, மாரி மாசம் எல்லாம் பார்த்தோம்னா தங்க குடத்துல யானை மேல காவேரி தீர்த்தம் போகும், பெருமாளுக்கு உபச்சாரத்துக்கலாம் இல்லையா. அதில் அந்த இதனால தீர்த்தம் அப்படி காவேரி தாயாரையும் பெருமாளையும் எப்படியானால் காவேரி தீர்த்தனால நீராட்டம் கண்டாலோ அதாவது திருமஞ்சனம் பண்ணுறாலோ, அதுபோல பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகச்ச திருவடிக்கும் திருமஞ்சனம் ஆறுது, திருவடிங்கிறமையான பாதிரிக்கும் திருமஞ்சனம் ஆறுது. அதனால ரசேன உபஜரதி, ஆள் பரிவோட நான் உபஜரிக்கிறான்னு ஒரு அர்த்தம். ரசேனா தன்னுடைய தீர்த்தத்தினால என்ன ஆராதனை காலத்துல உன்ன உபஜரிக்கிறார். அதனால சுவயமாதிரி யுக்தான் உபஜரதி ரசேனத்வான் அபத்யாபிமானாது. ஆக காவேரி தாயார் தன் பெண்ணான மகாலட்சுமியும் எம்பெருமானையும் உபஜரிப்பது போல தம் பெண்ணுக்கு சமமாக அபிமானம் பண்ணி பாதுகாதேவியும் தன் பெண்ணாக நினைத்து அது தன் பெண்ணை உபஜரிப்பது போல பாதுகாதேவியும் உபஜரிக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமியை ஜென் சாதிக்கிறபடி அனுகரம் உபஜீவியா ரிஷசே நிர்ஜராணாம் திரிபுர மதன மௌளோ சேகரத்வம் ததாசி பிரதிபதம் அதிகம்ய பிராப்த சிங்காதிசௌரே ததபி சரணரட்சே பூர்ணச்சந்திராகிருதிஸ்வம். ஸ்லோகம் 745. அனுகலம் உபஜீவியா திருஷசே நிர்ஜராணாம் திரிபுர மதனமௌளோ சேகரத்வம் ததாசி பிரதிபதம் அதிகம்ய பிராப்த சிங்காதி சௌரே ததபி சரணரட்சே பூர்ணச்சந்திராகிருதித்வம். இந்த ஸ்லோகத்துல சேஷையாக அதாவது இரண்டு அர்த்தம் பண்ணும்படியான பதங்களை வச்சு ஒரே சமயத்துல பாதுகா தேவியும் சந்திரனையும்
சேர்த்து வர்ணிக்கிறார். இது சந்திரனாக இருக்கு என்று எப்படின்னு பார்ப்போம். அனுகலம் உபஜீவியா ரிச்சசே நிர்ஜரானாம் பாதுகா தேவி, நீ நிர்ஜரானாம் தேவர்களுக்கு எப்படி இருக்கேன், அனுகலம் உபஜீவியா ஒவ்வொரு க்ஷணமும் உபஜீவியா ரட்சகமாக நீ இருந்துட்டு இருக்கேன். அதாவது எல்லாரும் பாதுகா தேவியை வந்து அடைஞ்சு இதனால நல்ல நிலையில இருந்துட்டு இருக்கா தேவர்கள் எல்லாம். திரிபுர மசனமௌளவு சேகரத்வந்ததாசி, சிவன் வந்து சேவிக்கிட்ட இந்த பாதுகா தேவி சிவன் தலைமையில இருக்கு. சிவன் தலைமையில இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சேகரத்துவம் சிவன் தலையில பாதியாகிற பூஷணம் ஒரு அலங்காரம் இருக்கோ ஒரு நகை இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கே நீ சிவன் தலைமையில பிரதிபதம் அதிகம்ய பிராப்த சிங்காசிச ஒரே எம்பெருமானால் அது போச்ச பாதுகா தேவி என்ன பண்றா கூடவே வரதுனால அவள் பிராப்த சிங்காசி ஒரு பிரபுத்துவத்தை அடைஞ்சிருக்கா. எல்லாரும் வந்து பாதுகாதியை சேவிக்கிறாளோ இல்லையோ, ஏன் எம்பெருமானுடைய கீழே எப்போதும் இருக்கிறதுனால அவன் வெளியில சென்றாலும் ஒவ்வொரு அடியிலையும் தான் சேர்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு ஏற்பட்ட கௌரவம் எல்லோரும் வந்து அவளை சேவிக்கிறா, அவளை பிரபுவாக உயர்ந்தவளாக எல்லாரும் கொண்டாடுறான். அந்த பெருமையை நீ பெற்றிருக்கிறான். அதனால நீ எப்படி இருக்க, பூர்ணச்சந்திர ஆகிருதியா இருக்க. பூர்ணச்சந்திராகிதான் பூர்ண ஆனா நிறைந்த சந்திரம்னா ஹேமா சந்திர சப்தத்துக்கு தங்கம்னு ஒரு அர்த்தம். அதனால பூர்ணச்சந்திராகிருதினாக்க பூர்ணமான தங்கமயமான உருவத்தை உடையதாக நீ விளங்குகிறாய் என்று வாதுகை விஷயமாக ஒரு அர்த்தம் இப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை சந்திரன் விஷயமாகவும் சொல்லலாம். சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரதி அனுகலம் உபஜீவியா ரிஷசே நிர்ஜரானாம், தேவர்களுக்கு நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு கலம் கலம்னாக்க அவருடைய கலை சந்திரகலை 16 கலை இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கலையும் தேவர்களுக்கு உபஜீவியமாக ஆகாரமாக இருக்கு. அதாவது தேவர்கள் என்னன்றா ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு தேவர்கள் சாப்பிட்றதாக வேதம் சொல்றது. பிரதமாம் பிபதே வன்னிகி அப்படின்னு சொல்லி முதல் கலையை அக்னி தேவன் சாப்பிட்றான், ரெண்டாவது கலையை இன்னொரு தேவன், இப்படியாக 15 கலையும் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது அப்படின்னு பேசப்படுகிறது. அதனால அனுகலம் உபஜீவியா திருஷசே நிர்ஜரானாம், தேவர்களுக்கு ஒவ்வொரு கலையும் ஆதாரமாக பயன்படுகிறது அப்படின்னார். திரிபுரம் அசனமௌளவு சேகரத்தும் ததாசி, இந்த சந்திரன் எப்படி இருக்கு, திரிபுரம் அசன மௌளவு திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ண மாதிரி சிவன் இருக்கானே அவனுடைய சிலையில எப்படி இருக்கேன், நீ சேகரமாக இருக்கேன் அவனுக்கு பூஷணமாக இருந்துட்டு இருக்கீங்க சிவன் தலைமையில இது விளங்குகிறது. அப்புறம் பிரதிபதம் அதிகம்ய பிராப்த சிங்காசிச ஒரே என்ன எம்பெருமானுடைய திருவிழில விழுந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, சின்னம்னு அர்த்தம், அடையாளம்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் திருவிழில விழுவதனால எம்பெருமானுடைய திருவிழில இருக்கிற பாதுகையானது உன்னோட சேர்றது. ஆக பாதுகையார ஒரு சின்னத்தோட கூடியவளாக நீ இருக்க. அதுலது எம்பெருமானுடைய பிரதிபதம் அதிகம்ய அடிவைப்பு தோரம், அதாவது பெருமாள் நடந்து சொன்னா கூடவே அவன் திருவடி வாரத்திலேயே வந்துட்டு இருக்கு. அந்த உபாசனம் பண்றது மாதிரி இந்த சந்திரன் ஆனது. அதனால பெருமாளுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைச்சு பிராப்த சிங்காசி ஒரு பிரபுத்துவத்தை பெற்றிருக்க, என்ன உலகத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பூர்ண சந்திரன் சந்திரன் என்ற ஒரு அழகான இத ஒரு ஸ்தானத்தை நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஒரு பஞ்சபூதம் அனுகம்ய பிராப்த சிங்காசிசௌரேஹேம் ததவி தரணரட்சே பூர்ணச்சந்திராகிருதித்வம், ஆகினால நீ தேவர்கள் சாப்பிடுச்ச கலையா பேர பூர்ணமா இல்லை, சிவனுடைய தலையிலையும் பூர்ணமா இல்லை ஒரு கலையோட இருக்க. அப்புறம் எம்பெருமானை பின்தொடர்ந்து வர காலத்திலையும் அது ஒரு பெருமானுடைய திருவி பாதியை ஒரு சின்னமாக கொண்டிருக்கிறாய். ஆக பூர்ணச்சந்திரமா இதுவரையில் நீ இல்லை, ஆனாலும் சௌரேஹே ததவி தரணரட்சே பூர்ணச்சந்திரோ ஆகிருதித்வம், இருந்தாலும் நீ பூர்ணச்சந்திரமா சந்திரனமாகத்தான் உருவத்தை உடையதாக நீ இருக்கிறாய். எப்படி எப்படி கேட்டோம்னா, சந்திரன் சப்தத்துக்கு ஹேமான் அர்த்தம் தெரிஞ்சுதா, பாதியோட கூட கூட வருவதனால பாதியினுடைய சம்பந்தம் பெற்றதுனால பாதியில் இருக்கும்படியான தங்கத்தினுடைய ஒளி பரவி நீ பூர்ணச்சந்திர ஆகிருதி பூர்ணமான தங்கமயமான ஆகிருதி உருவத்தை உடையதாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சந்திரனையும் பாதியையும் கொண்டு சேர்த்து சேகையாக வர்ணித்தபடி சுவாமி தேசியன்.
கனகமபி திருணம் ஏ மன்மதே வீததாகாம் திருணமபி கனகம் தே ஜானதே துப்பிரகாசை மதிர்புபதரக்ஷே யத் தொதர்த்தோபநீதான் பரிணமயதி ஹைமான் தேவி துர்வம் குராதீ. ஸ்லோகம் 746. கனகமபி திருணம் ஏ மன்மதே வீததாகாம் திருணமபி கனகம் தே ஜானதே துப்பிரகாசை மதிருபதரக்ஷே யத் தொதர்த்தோபநீதான் பரிணமயசி ஹைமான் தேவி துர்வம் குராதீன். தினந்தோறும் பாதுகா தேவியை சேவித்து பாதுகை நடத்துல பக்தியுடையவர்களாக யார் இருக்காளோ அவள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறதுனா பரம விரக்தர்களாக இருப்பா. எதை கண்டாலும் ஆசை இல்லாமல் எம்பெருமானை தவிர பாதியை தவிர மற்றொன்றை நடமாட்டார்கள் அப்படி இருப்பார். கனகமபி திருணம் ஏ மன்மதே வீதராகாக அப்படி பாதியினுடைய சேவையில் ஈடுபட்டவர்கள் வீதராகாக எப்படி இருப்பா ஆசையற்றவர்களாக வைராக்கியம் உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள்லாம். அதே என்ன பண்ணுவா போ அப்படிங்கிறோம்னா திருணமபி கனகம் தே ஜானதே துப்பிரகாசை பொண்ண திருணமா புல்லா மதிக்கிறவாதான் அப்படின்னா புல்லா மதிக்கிறனா அற்பமாக மதிக்கிறான். திரும கனகத்தை தங்கத்தை உயர்ந்ததாக கருதுவதில்லைவ. ஏன்னா எம்பெருமான செங்கிடுபாடு உள்ளதுனால இதை விட மிக 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 உயர்ந்ததான பகவத் திருவடியிலையும் பெருமானுடைய பாதிகளையும் ஈடுபட்டுள்ளான் அப்படின்னால அதே தனக்கு இருக்கக்கூடிய சொத்து சோதனை எல்லாத்தையும் பொருளாக நினைப்பவர்கள் அவர்கள் வைராக்கியசாலிகள். அப்படி இருந்தாலும் கூட அப்படி புள்ளையே தங்கமாகவும் சில சமயத்தில் நினைக்க வேண்டியிருக்கு அவர் நினைக்கிறார்கள் அப்படின்னா ஏன்னா நீ கொடுத்த அறிவினால தங்கமாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறார். திருநவதி கனகம் தேஜானதே துப்பிரகாசை துப்பிரகாசி பாதியில் இருக்கும்படியான தங்கத்தினுடைய ஒளி பரவி அதனால அல்லது அவருடைய அறிவினால என்ன பண்றார் திருணத்தை கூட பொன்னாக நினைக்கிறார் அப்படின்னார். புல்ல பொன்னாக நினைக்கிறார்கள் எப்போ அப்படிங்கிட்டா மதிரூபதலட்சே எது உதர்த்தோபநீதானு பரிணமேசி ஹைவான் தேவி துர்வாங்குராதீனு. பாதுகாதியை அர்ச்சிக்கிறதுக்காக என்ன பண்றா அந்த அருகம்பலுடைய நுனியா கிழிந்து வந்து அதனால பெருமாள் பாதுகாதேவியே பெருமாள் திருவடியை அர்ச்சிக்கிறான். அப்படி அர்ச்சிக்கிற காலத்துல அப்படி அர்ச்சிக்க முடியாத அருகம்பல்லாம் இருக்கேன் அதெல்லாம் பாதியினுடைய தங்கத்துல இருக்கிறான தங்கத்தினுடைய ஒளியானது அது மேல விழுந்து அந்த அருகம்பல்லாம் எப்படி தெரிகிறது தங்கமயமான புல்லாக தெரிகிறது. அழகன் புல்லாக உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் புல்லாக மதித்த வைராக்கியசாலிகளான பாதுகாப்புத்தர்களே பாதியை அர்ச்சிக்கப்பட்ட அந்த துர்வாங்குரங்கள் இருக்கேன் அதாவது அருகம்புலினுடைய நுனிகள் அவைகள் ரொம்ப பாதுகையினுடைய தங்க நிறம் அதில் படுவதனால அதை பொன்னாக நினைக்கிறார்கள். என்ன எப்படி அப்படி பொன்னாக மாற்றி இப்படியா பாதிரியை சமக்காரம் பண்ணுகிறாள் என்று பாதிரியை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். விசுத்தி மதிகச்சதி ஜுவலன சங்கமாத் காஞ்சனம் விதந்தி ஜகந்தி தது நகலு தத்விபர்யசதி கஹம் கனக பாதுகே கமலலோசனே சாட்சினி த்வைவ பரிசுத்ததா சாட்சிணிபரிசுத்தபுஜோபிதாகச்சதே. கனக பாதுகே தங்கமயமான பாதுகையே நீ பண்ற அதிசயம் ரொம்ப ஆச்சரியமானது. எப்படின்னு கேட்டா விசுத்தி மதிகச்சதி ஜுவலன சங்கமா காஞ்சனம் தங்கத்துல அழுக்கி ஏறிடுத்துனா கலப்படங்கள்லாம் சேர்ந்து போச்சுனா அப்ப என்ன பண்ணுவா அக்னியில போட்டு படுக்க படுக்க காய்ச்சுவா. அக்னியில காய்ச்சினா அது பத்திரை மாத்து தங்கமாக உயர்ந்த தங்கமாக மாறுகிறது. இது மிதந்தித ஜெகந்திதது நகலு தத்விபர்யஸ்ததி இவ்வளோத்துல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். தங்க அக்னியில போட்டாக்கே தங்கமானது பரிசுத்தமாக ஆகும் என்று இதை யாரும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற கதம் கனக பாதுகே கமலலோஜனே சாட்சினி
எம்பெருமான் செந்தாமரைகளான எம்பெருமானே பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்க அக்னிதேவன் வந்து பாதியிலிருந்து விடராமடியை சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிச்ச துவையைவ பரிசுத்ததா புதஜோ புதபுஜோபியாகச்சதே. அப்போ அக்னிதேவனுக்கு பரிசுத்தியை ஆள் கொடுக்குறா அப்படின்னா இந்த தங்க பாதுகை தான் கொடுக்கறது. எந்த தங்கமானது அக்னினால் சுத்தமடைஞ்சதும் அப்பேற்ற தங்கத்தோட கூடிய பாதுகையை உபாசிச்சு அக்னிதேவன் சுத்தியை பெறுகிறான். பல்வேறு அக்னியில போட்டுக்கிட்டு அது சுத்தி பண்றாள் தங்க முதலிகள் எல்லாம். அதனால அவர் அடுக்கெல்லாம் அக்னிகிட்ட சேர்றது, தோஷங்கள் பாவங்கள்லாம் வந்து சேர்றது. அது எல்லாத்தையும் எது போக்குறது அப்படின்னு கேட்டா பாதுகா தங்க பாதுகை தான் போக்குறது. அது அடையினால போறது. அதனால தங்கம் ஒன்னு அடைஞ்சு சுத்தி அடைஞ்சது. அதே தங்கம் பாதுகையை ஆசிரியிச்சு உனக்கு சுத்தியை கொடுக்கறது, அக்னிக்கு சுத்தியை கொடுக்கறது என்று சமத்காரமாக பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். தாராசங்க பிரதிசைபவாம் சாரு ஜாம்பூனதாபாம் சாமாரூடஸ்திரதசமஹிதாம் பாதுகே ரங்கநாசாம் சஞ்சாரிண்யாம் சுரசிகணா தத்துஷா மேகலாயாம் நத்தே மத்த ஜரதவதினா சாமியகச்சியாம் சமீச்சியாம். ஸ்லோகம் 748. தாராசங்க பரிசுதேர்பவாம் சாரு ஜாம்பூனதாபாம் மாரூடஸ்திரதசமஹிதாம் பாதுகே ரங்கநாசாம் சஞ்சாரிண்யாம் சுரசிகிரணா தஸ்துஷா மேகலாயாம் தத்யே மத்தஜ்வரதபதினா சாம்யகஷ்யாம் சமீச்சாம். மேருமலைய பொன்மலை தங்கமலைன்னு சொல்லுவார். அந்த தங்கமலையினுடைய தாழ்வாரத்துல யானைகள் சஞ்சரிக்கும். ஒரு கஜேந்திரன் நல்ல ஆண்டியான தங்கமலையினுடைய அடிவாரத்தில் நின்றுருந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி ரங்கநாதன் தங்கமலையில் இருக்கிற தங்கமலையினுடைய தாழ்வாரத்தில் இருக்கிற கஜேந்திரன் போல யானை போல சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறார். அவ்வளவு ஸ்லோகத்தில் மேருமலையினுடைய தாழ்வார தேவி உன்னீத ரங்கநாதன் எழுந்திருக்கான். நீ எப்படி இருக்க? தாராசங்க பரிசுதேவபவாம் தாராமா முத்துக்கள் சரியா, நிறைய முத்துக்கள் உங்களிடத்துல வைக்கப்பட்டிருக்குன்னா அப்படி முத்துக்களோட கூடிய பாதுகையின் மீது ரங்கநாதன் நிற்கிறான். இந்த பாதுகை பேர்பட்டது சாரு ஜாம்புனதாவாம். அழகான பத்திரமாத்து தங்கம் சொல்றாள், அந்த தங்கத்தை போன்ற ஒளி மிகுந்திருக்க. ஏன்னா அவர் மீது தங்கம் வைக்கப்பட்டிருக்க அப்படின்னால ஒரே தங்கமயமாக நீ இருக்க. அப்பேற்பட்ட துவாம் பண்ணி திருது சமஹிதாம் எல்லாம் தேவர்களெல்லாம் வந்து விழுந்து விழுந்து செய்கிறா, எல்லாரும் கொண்டாடுறா உன்ன. அப்பேற்பட்ட துவாம் ஆரூடாம் உன் மேல ஏறி நிற்கிறான் ரங்கநாதன். இப்ப பார்த்தா எப்படி இருக்கிறது உன்னை பார்த்தா அப்படிங்கிறது உனக்கு மேருமலையில தாழ்வாரத்துல யானை கஜேந்திரன் நிற்கிறது மாதிரி கம்பீரம் நிற்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னார். மேருமலை ஏற்பட்டது அப்படிங்கிட்டாக்க அதுவும் தாராசங்க பரிசேபவான் மேருமலை மிக உயர்ந்தது. தாரான நட்சத்திரங்கள் தெரிஞ்சா, நட்சத்திரங்கள் தான் மேருமலையில சஞ்சரிக்கிறதோ அது மேல இருக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு வசனம் இருக்கு இந்த மேருமலை. என்ன சாரு ஜாம்பூனதாபான் அழகாக தங்கமயமா இருக்கு. மேருமலை பொன்மலைன்னு சொல்லுவான், அதனால தங்கமயமாக இருக்காது. இன்னும் எப்படி திருசமஹிதான் தேவர்கள்லாம் உயரமான அப்படின்னால அந்த உயர்ந்த மலையில தேவர்கள்லாம் அங்க வந்து விளையாடுறா, அங்க கொண்டாடுறா, இருக்கா வாரலா எல்லாம் பண்றா, தெரிஞ்சு அங்க விளையாடுவான். அதனால தேவர்களாலே கொண்டாடப்பட்டதாக இருக்கு. அப்பேற்பட்ட மேருமலையினுடைய தாழ்வரையில கஜேந்திரன் எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சாரிண்யாம் சுரசிகிரணஹா தஸ்துஷா மேகலாயாம். அதுவும் ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையா, ரங்கநாதன் பாதிக்கப்பட்டு சஞ்சரிக்கிறான். அதுக்காக சுவாமி சேர்ந்து சாதிச்ச இந்த மேருமலையே நடந்தா எப்படி இருக்கும், அப்படி நடந்து போயிட்டு இருக்க முடியாத, நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்க முடியாத மேருமலையினுடைய அடிவாரத்துல ஒரு யானை எப்பேற்பட்டது மத்த ஜுவரதபதினா சாமியகச்சாம் சமீச்சாம். எல்லாம் மதம் பிடிச்ச யானை கம்பீரமாக நின்று கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீ பாதுகையாகிற அந்த மேலூருடைய தாழ்வரில ரங்கநாதனும் கஜேந்திரன் போல ரங்கநாதன் உன் மீது நிற்கிறான் என்று அந்த ரங்கநாதனுடைய காம்பீரியத்தை மத்த விதம் போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறபடி கனக ருஜிரா
கவியாக்கியாதா சனைச்சரணோஜிதா சித குரு புதா மாஸ்வத்ரூபா நிஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணி பாதுகே தமசி மகதி விஸ்வேஷாம் மகா சுபா கிரக மண்டலி. ஸ்லோகம் 749. கனக ருச்சிரா காவியாக்கியாதா சனைச்சரணோஜிதா சித குரு புதா வாஸ்வத்ரூபா நிஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணி பாதுகே தமசி மகதி விஸ்வேஷாம் நசுபா கிரக மண்டலி. மணிபாதுகே மணிமயமான மணிகள் அழைத்த ரங்கநாதனுடைய திருவடியங்கள் இருக்க முடியாத பாதுகையே, நீ எப்படி இருக்க தெரியுமா? கனகருஜிராம் தங்க பாதுகை அல்லவா நீ, ஆகினால தங்க பொன்னால பரவாயில்லாம் அழகா பிரகாசிக்கிற நீ. காவியா ஆக்கியாதான் எப்பேற்பட்ட உன்னை வால்மீகி முதல்ல கொண்டாடினார், அப்புறம் வியாசாதிகள் கொண்டாடுறா தெரிஞ்சுதான். ஆக காவியங்களில் மதுவாசத்தில் கொண்டாடுறது இப்படி பல காவி ராமாயணம் முதலிய காவியங்களில் நீ கொண்டாடப்படுகிறாய் அப்படி இருக்க பிரசித்தமாக இருக்கேன். சனைச்சரணோஜிதான் ரொம்ப எம்பெருமான் அப்படியே உத்தியானத்தில் மெல்ல உழவுக்கு உழவுடன் ஆசைப்பட்டான்னா அவனை மெழுவாக உழவுவதற்கு அழைச்சிட்டு போகிறேன் அங்கெல்லாம், அதுக்கெல்லாம் காரணமாக இருக்க ரங்கநாதனுக்கு நீ. சித குருபுதாம் என்ன நிறைய குருன்னா ஆச்சாரியர்கள் நாசையாவன பாஷிக்கார் கொண்ட ஆச்சாரியர்கள் இருக்காளே, இவாளெல்லாம் இப்போ ஒருத்தரம் ஒன்னையே சேவிச்சுன்னு ஒன்னையே மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கான். புதான்னா வித்வான்கள் வியாசர் முதலிய வித்வான்கள் எல்லாம் ஒன்னையே கொண்டாடுறான். வாஸ்வத்ரூபம் அதனால் பளபளபளபள நீ பிரகாசிக்கிறேன் நீ. திஜாதிப சேவிதாம் திஜாதிபர் அப்படின்னா திஜம்னா பிராமணால் அர்த்தம். திஜாதிபக பிராமண சேட்டால் உயர்ந்த பிராமண வேதமோதிய என்ன நல்ல வேதாந்தங்களெல்லாம் வாய்ச்சி பிராமணால் இருக்காளே, அவர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் அவனை வந்து சேவிச்சுன்னு கொண்டாடிட்டே இருக்கான். விஹித விபவாம் ஆகினால் அவனுக்கு இருக்கும்படியான பெருமை சாமானியப்பட்டதில்லை, எல்லாரும் கொண்டாடப்படுகிறேன். ஆகினால நீ இருப்பதுனால ரம்பருமானுக்கும் ரங்கநாதனுக்கும் ஒரு பெருமை. நித்யம் விஷ்ணு ஒப்பதே மணி பாதுகே நெப்பப்படன்ற ஒரு சமயம் கூட எம்பெருமானுடைய திருவிழிட்டு பெய்யறதே இல்லை, புரியுதா? விஷ்ணு எம்பெருமானுடைய திருவிழி வாரத்திலேயே எப்போது இருந்துருக்கேன். அப்பேற்பட்ட நீ தமசி மகதி விஸ்வேஷாம் நகம் சுபா கிரக மண்டலி. உலகத்தில் நல்லதையும் கற்று செய்யக்கூடுது இந்த நவகிரகங்கள் சொல்கிறான். அந்த நவகிரகங்கள் அப்படி பண்ணுறது, ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானாக்க அதில் சுபத்தையும் பண்ணும் சுபத்தையும் பண்ணும், ஆனால் நீ சுபத்தையே பண்ணக்கூடியது நவகிரகங்களால் இருக்க முடியாத பேடையெல்லாம் போக்கி எல்லோருக்கும் சேவத்தையே பண்ணக்கூடிய கிரகமண்டலியாக நீ இருக்கே அப்படின்னான். எப்படி கிரகமண்டலி அப்படின்னா சாம தேசியம் இன்னொரு அர்த்தத்தில் அதிகம் சாதிக்கிறார். எப்படி அப்படின்னா கனக ருஜிரா கனகன்னா பொண்ணு பொன்போல் இருக்கக்கூடியவனாரு அங்காரகன் செவ்வாய், ஆக செவ்வாய் போன்று அழகாக நீ இருக்கிறாய். காவிய ஆக்கியாதா காவியன்னாக்க சுக்கராச்சாரியருக்கு பேரு, அதனால சுக்கரனால போழப்படுகொண்டனாக நீ இருக்கிறாய். சனைச்சரணோஜிதா மெதுவாக நடக்கிறவன் மந்தன் பேரு அவருக்கு சனி கிரகத்துக்கு, அந்த சனைச்சரணன் இருக்கானே அதாவது சனீஸ்வரன் ஆனா அவனுக்கு உஜிதா தெரிஞ்சுதான் அவனாலேயும் பாராட்டப்படுகொண்டனாக நீ இருக்கிறாய். சித குருபுதாம் குருன்னா குரு வியாழன் ப்ரஹஸ்பதி புதன்னாக்க புதன்கிற கிரகம், இந்த கிரகங்களாலேயும் நீ கொண்டாடப்படுகிறாய். அதெல்லாம் நிச்சயம் வந்து ஒன்று சேவிச்சுட்டு போகிறது ஒரு நாள் கூட விடாம. பாஸ்வத்ரூபம் ஆகாசத்தில் வழங்கக்கூடியதான பாஸ்வான் இருக்கானே, பாஸ்வான்னா சூரியன், அவன் உருவமாக அவனை போல பிரகாசிக்கிறாய் நீ. பாஸ்வத்ரூபம் திஜாதிப சேவிதாம் திஜாதிபர் அப்படின்னாக்க நட்சத்திரங்களுக்கு திஜன்னா அக்ஷ நட்சத்திரங்களுக்கு பேரு, அதுக்கு திஜாதிபன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக கூடினாரு சந்திரன், ஆக சந்திரனாலே இப்போ பார்த்தாலும் செவிக்கப்படுகின்றாய் நீ. மேலே பேர்பட்டா விஹித விபவா இப்படி எல்லா கிரகங்களும் உன்னை கொண்டாடுறது, தேவர்களெல்லாம் கொண்டாடுறா, ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுறா, அதனால உன்னுடைய விபவம் பெருமை இருக்கே வைமக உயர்ந்தது. எப்பொழுதும் நித்தியம் நித்தியம் விஷ்ணு பதே விஷ்ணு பதே விஷ்ணு பதம்னாக்க ஆகாசத்துக்கு பேர், எப்போதும் ஆகாசத்தில் நீ இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அடிக்கடி ரங்கநாதன் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறான்,
அப்போ ஆகாசத்தில் அமைச்சு பெருமாளை ஆகாசத்தில் அழைச்சின்னு போறே நீ எப்போதுமே. அப்ப ஏற்பட்ட நீ தமசி பகமதி விஸ்வேஷம் நகா சுபர் கிரக மண்டலி, அது அசுபத்தியும் பண்ணக்கூடிய கிரக மண்டலம் அது, அந்த நவகிரகங்கள். ஆனா இந்த சப்தகிரகம் இருக்கேன், சப்தகிரக ரூபமா இருக்க முடியாம இந்த ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் இங்க சாதிச்சாரீங்க. அதனால ஏழு கிரகங்களோடு சேர்ந்து இருக்க முடியாத கிரகமா இருக்க முடியாத நீயே கிரக ரூபமா இருக்க, அப்படி கிரக ரூபமா இருந்து என்ன பண்ற, எல்லாருக்கும் க்ஷேமத்தையே பண்றேன் சுபா அப்படின்னா. அது அசுபத்தை பண்றது சபத்தையும் பண்ணும், நீ சுபத்தையே பண்ற, அதனால மற்ற கிரகங்களால் வரக்கூடிய அல்பத்தெல்லாம் நீ போக்குகிறாய் அப்படிங்கிறார். ஆகையினால எப்பேற்பட்டவனி கனக ருஜிரா காவிய ஆக்கியாதா சனேஸ்வரணோஜிதா சிதகுருபதா பாஸ்வத்ரூபா விஜாதிபசேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோபதே மணிபாதுகே தமசி மகதி விஸ்வேஷம் நகம் சுபா கிரக மண்டலி. அதனால பாதுகாதேவியே மேல நல்லா தங்கம் அழைச்சிருக்கு. ராமாயண பாரதம் எல்லாம் உன்னை பற்றி காவியம் எல்லாம் உன்னை போட்டுகிறது. பெருமாள் உல்லாசம் சஞ்சாரத்தில் நீ அழைச்சிட்டு போயிருக்கேன். ஆச்சாரியர்கள் வித்வான்கள் எல்லாரும் ஒன்னே ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கான். சூரியனை போல நீ பரபரப்பா இருந்திருக்க எப்பொழுதும். பிராமணர்கள் எல்லாம் உன்னை வந்து எப்பொழுதும் சிந்திச்சுட்டு இருக்கான். உன்னுடைய பெருமாளுடைய உன்னுடைய திருவடிக்கு விசேஷமான பெருமாளுடைய பெருமாளுக்கு விசேஷமான பெருமையை தான் உண்டு பண்ணி வந்திருக்கேன். அப்பேற்பட்டு நீ உலகங்களுக்கெல்லாம் நவகிரகங்கள் பண்ணக்கூடிய கஷ்ட கெடுதல்கள் எல்லாம் போச்சு. நீ என்ன பண்ற, நீ சப்தகிரகமா இருந்து கிரக மண்டலமாக இருந்து இந்த எல்லாருக்கும் சேமத்தையே பண்ணுகிறேன். அப்பேற்பட்டவள் நீ எல்லாருக்கும் சேமத்தை விளைவிக்கக்கூடியவள் பாதுகா தேவி நீ என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுசந்தானம் பண்ணுகிறபடி நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பீடைக்கு பரிகாரமாக எல்லாரும் நவகிரக ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பிரபன்ன ஆளாருக்குடியான ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் அவளுக்கு எந்த விதமான கிரக தோஷம் வராமல் இருப்பதற்காக என்ன பண்றா அவள்னாக்கே, இந்த 849வது ஸ்லோகம் பாதுவாசத்துல இருக்கேன், இந்த கனகர்ஜிரா என்கிற ஸ்லோகத்தை இதை பாராயணம் பண்ணிட்டு இதை ஜபம் பண்ணிட்டு வந்தாலே ஆகியல் அவர்களுக்கு எந்த விதமான கிரக பீடையும் உண்டாகாது. அதனால ஜாதகத்துல கிரகங்கள் சரியா இல்லையன்னு சொன்னாக்க இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி க்ஷேமத்தை அடைய முடியும் என்பது நம்ம சம்பிரதாயத்தில பெருவாளராக அனுபவித்து வரக்கூடியதான ஒரு உண்மையான விஷயம் இது. பிரஜ்வலித பஞ்சஹேதி ஹிரண்மயீம் துவாம் ஹிரண்ய விலையார்கா ஆவக துஜாத வேதாக ஸ்ரீயமிவனஹ பாதுகே நித்யம். ஸ்லோகம் 750. பிரஜ்வலித பஞ்சஹேதி ஹிரண்மயீம் துவாம் ஹிரண்ய விலையார்கா ஆவக துஜாத வேதாக ஸ்ரீயமிவனஹ பாதுகே நித்யம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி நீ எனக்கு என்ன உத்தாசம் பண்ணணும்னு கேட்டாக்க, இந்த ரங்கநாதன் ஒன்னையே எங்களுக்கு கொடுக்கணும் தெரிஞ்சா, ஒன்னை எங்களுக்கு கொடுத்துட்டான்னாக்க நீ எங்கள்கிட்ட இருந்தியானா எனக்கு எல்லா விதமான வசதிகளும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால ரங்கநாதன் பாதுகாதேவியே எங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அதை பார்ப்போம். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், ஜாத வேதாக, ஜாத வேதாகனா ரங்கநாதன் வேத வேத்தியன், வேதத்தினால வேதத்திலே சொல்லப்படுகின்றவன். ஆக வேத பிரதிபாதினான ரங்கநாதன் அவன் எப்பேற்பட்டவன், பிரஜ்வலித பஞ்சஹேதிஹி, கையில பஞ்சாயுதங்களை வச்சுருக்கான் அவன். ஆக பஞ்சாயுதங்கள் எப்படி இருக்கு, பல பல பலன் பிரகாசிக்கிறது. ஆக நன்கு பிரகாசிக்கக்கூடிய பஞ்சாயுதங்களோடு கூடினவன் ரங்கநாதன். இன்னும் எப்பேற்பட்டவன், ஹிரண்ய விலையார்கா, ஹிரண்யன் ஹிரண்யாசனம். ஆக ஹிரண்யகசிபுவை ஒரு காலத்தில் என்ன பண்ணாமன், நிருசிம்மாவதாரம் எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணான். ஆக ஹிரண்யாசுரனை விளையம்னா அவனை அழிப்பதற்கு தகுந்தவனாக இருக்கான். அப்படின்னா ஹிரண்யாசுரனை சம்மர்தனம் பண்ணவன் ரங்கநாதன். அப்ப ஏற்பட்ட ஜாதவேதாக ரங்கநாதன் வேத பிரதிபாதினான ரங்கநாதன் அவன் என்ன பண்ண எங்களுக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, துவாம் பாதுகாதேவி ஒன்ன எங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கணும் தெரிஞ்சுதா, ஆவகது நித்யம் எப்பொழுதும் எங்களுக்கிட்ட இருக்கும் பாதுகாதேவி இருக்க முடியாத பாதுகாதேவி ஒன்ன ரங்கநாதன் எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னா. எப்படி அப்படின்னு கேட்டா, சீயமிவ அக்னியை உபாசனம் பண்ணாக்க அது செல்வத்தை கொடுக்கும் என்பது சொல்ற வழக்கம் பெரியவாள்லாம். அதனால ஸ்ரீசூக்தமானது
சந்திர அக்னியானது நமக்கு செல்வத்தை கொடுக்கட்டும்னு சொல்றது. சந்திராம் ஹிரண்மயீம் லட்சுமீம் ஜாதவேதோ மகாவகா என்று சொல்லி ஜாதவேதசான அக்னியானது எனக்கு லட்சுமியை ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறது. அதே மாதிரி தைத்திரிய உபநிஷத்துலேயும் ததோ மேஷி யமாவகா என்று அக்னியானது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது சியமிச்சேது உதாசனாது சங்கரா ஞானமன்மிச்சேது மோட்சமிச்சே ஜனார்தனார் என்கிற ஸ்லோகத்தில் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே சூரியனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற வேண்டும். அண்ணா அதே மாதிரி சியமிச்சேது உதாசனாது செல்வம் வேணும்னாக்க அக்னியிலேருந்து பெற வேண்டும். சங்கராது ஞானமன்மிச்சே சிவன் ருத்ரனிடத்திலிருந்து அறிவை பெற வேண்டும். மோட்சமிச்சே ஜனார்தனார் மோட்சம் வேணும்னா அது எம்பெருமான் சிவன் நாராயணத்திலேருந்து தான் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்ல எனவே ஜாதவேதாக அக்னியானது என்ன எப்படியானால் செல்வத்தை அளிக்குமோ அதே மாதிரி பாதியாகிற செல்வத்தை எனக்கு அளிக்கணும்னு சொல்கிறார். நீ அக்னியை சொல்லச்ச முதல்ல பிரஜ்வலித பஞ்சஹேதிகி அப்படின்னார். பிரஜ்வலிதன்னா பிரகாசிக்க முடியான பஞ்சஹேதிகி அப்படின்னா அஞ்சு ஜுவாலை அஞ்சு நாக்கோடு கூடினதுன்னு அர்த்தமாகிறது. ஆனால் அக்னிக்கு அஞ்சு ஜுவாலை இல்லை, ஏழு ஜுவாலை முண்டக உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால ஏழு ஜுவாலை உடையது. அப்போது பஞ்சாங்கத்தினால அக்னி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் பஞ்சாங்க சப்தத்துக்கு ஐந்து என்று பொருள் கொள்ளாமல் அதுக்கு விஸ்தாரமான ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் பிரஜ்வலித பஞ்சஹேதிகி நன்றாக ஒளிர் விட்டு பிரகாசிக்கிற விஸ்தாரமான ஜுவாலைகளை உடையது அது இந்த அக்னி தேவனானது. இன்னும் எப்பேற்பட்டது இரண்ய விலை ஆறுகா தங்கத்தை உருக்கக்கூடிய வல்லமை உடையது இந்த அக்னியானது. சாதாரணமாக இப்போது சமிதானங்கள் உபாசனங்கள்லாம் பண்ணால் கடைசியில் ஆள் இருக்கிற மிச்சம் இருக்கிற அக்னி என்ன உண்டு விஷ்ணு சோகான்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்ப்பான். அப்போ பல பல பலம் பிரமாசமாக ஜொலிக்கும் அக்னியானது. அதே மாதிரி யாகத்தில் யாகம் பண்ணுற காலத்தில் கடைசியில் பூர்ணாதி பண்ணுவாள். பூர்ணாதி பண்ணுற காலத்தில் நிறையா நெய்ய சேர்ப்பான். அப்போது அக்னியானது கொழுந்து விட்டு பிரமாதமாக எரியும். அது